நம்மளுடைய தமிழ் புக்கை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் 116வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 116 எடுத்துக்கோங்க. நம்ம நேற்று ஒரு பாடம் பார்த்தோம்ல, நாங்கள் நண்பர்களுங்கிறத பார்த்தோம்ல, அதோட பயிற்சிகளை தான் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? படித்து பழகுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை எப்படி வாசிக்கிறேங்கிறத கவனமாக பாருங்க. புதிர் கதைகள், புதிர்கதைகள், புதிர் கதைகள், படக்கதைகள், 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 நண்பர்கள், ந இன்ப இர் க இல், நண்பர்கள், உருவங்கள், உருவா இங்க இல், உருவங்கள், வண்ணப்பூக்கள், வ இன் ந இப் பூ இக்க இல், வண்ணப்பூக்கள், மேகங்கள், மே க இங்க இல், மேகங்கள். சரிங்களா? அடுத்து எழுதி பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. புதிர் கதைகள் எழுதுனா மட்டும் படித்தா மட்டும் போதாது, எழுதியும் பார்க்கணும் சொல்லியிருக்கேன். அப்படி தானே பாருங்க. புதிர் கதைகள், பூ தி இர் இக்க தை க இல், புதிர் கதைகள். ஆர்வம், ஆ இர் வ இம், ஆர்வம். நட்சத்திரங்கள், ந இச்ச இத்தி ர இங் க இல், நட்சத்திரங்கள். இனிப்பு பண்டம், இ நி இப் பு இப், இனிப்பு பண்டம், ப இண்ட இம், பண்டம், இனிப்பு பண்டம். அப்புறம் பூச்செடிகள், பூ இச்சே டி க இல், பூச்செடிகள். திரைப்படம், திரைப்படம். இந்த மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்க, வாசிக்க பழகிக்கோங்க. சரிங்களா? வாசிக்கணும் கண்டிப்பா எல்லாருமே. அடுத்து பாருங்க, பொருத்தமான குறியீடுக. சரின்னா என்ன செய்யணும், டிக் போடணும். தவறுனா இன்று பெருக்கல் குறியீடு மாதிரி போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதுல 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஜெரீனுக்கு வம்பு பேச்சுக்கள் பிடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஜெரீனுக்கு வம்பு பேச்சுகளே பிடிக்காதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, தவறு. வணக்கம் மாணவர்களே, நம்மளுடைய வண்ணத்தமிழ் எழுத்து பயிற்சி புக்கை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா. பக்கம் 48வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. நம்ம புதிய ஆத்திச்சுடி பார்த்தோம்ல, அதோட தொடர்ச்சிகளை தான் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? உடலினை உறுதிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடலினை உறுதிசை அப்படின்னா, எப்பொழுதுமே நம்மளுடைய உடம்பை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, வலிமையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங் பாடியாக இருக்கணும். அதை தான் உடலினை உறுதிசை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு மேலே நான் எழுதுறேன். உ ட லி நை, உடலினை உறுதிசை, உ ரு தி சே இ செய், உறுதிசை. உடலினை உறுதிசை அப்படின்னா, உடலினை எப்பொழுதுமே உடல் வந்து எப்படி இருக்கணும், வலிமையாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து ஊன்மிக விரும்பு. ஊன்மிக விரும்பு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, விருப்பத்தோட சாப்பிடணும். உண்ணும் உணவை மிக விருப்பத்துடன் என்னது உண்ணுதல் வேண்டும், விரும்பி சாப்பிடணும். அதைத்தான் ஊன்மிக விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஊ இன் மீ ஹ, ஊன்மிக விரும்பு, வி ரு இம் பு விரும்பு. அடுத்து எண்ணுவது உயர்வு, எண்ணுவ உயர்வு, எண்ணுவது உயர்வு. சரியா? நம்ம எண்ணுவது எப்படி எண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்வா உயர்வை தருகின்ற எண்ணங்களை நினைத்தல் வேண்டும். எப்பொழுதுமே நம்மளால் முடியும், நான் இந்த மாதிரி தான் ஆக போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே எப்பொழுதுமே வளர்த்துக்கணும். நான் டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்,
போலீஸாக பிடிக்கும். இதை நம்ம நம்மளோட எண்ணங்கள் எப்பொழுதுமே உயர்வாகத்தான் என்ன வேண்டும், என்னால் முடியாதுன்னே சொல்லக்கூடாது, என்னால் முடியும்னா இதைத்தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, எண்ணுவது உயர்வு. சரியா, இதை மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுடைய எழுத்து பயிற்சி புக்கில் என்ன செஞ்சுக்கணும், எழுதிக்கிடணும். சரிங்களா, அடுத்து ஏறுபோல் நட அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் என்னது அப்படின்னா, ஆண் சிங்கத்தை போல் நிமிர்ந்து நடக்க வேண்டும். சிங்கம் பார்த்துருக்கீங்கல்ல, அது எப்படி நடக்கும், நேர்மையாக நிமிர்ந்து என்ன செய்யும், யாருக்கும் பயப்படாது அப்படிதானே. சிங்கம் வந்து எதுக்குமே பயப்படாமல் என்ன செய்யும், நடக்கும். அதைத்தான் ஏறு போல் நடன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களுடைய எழுத்து பயிற்சி புக்கில் பென்சில் வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருக்கணும். நான் ஒவ்வொரு பொருள் விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து ஐம்பொறி ஆட்சிக்கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஐம்பொறி ஆட்சிக்கொள் அப்படின்னா ஐம்புலங்களையும் அடக்கி ஆளுதல் வேண்டும். ஐம்புலங்களையும் அடக்கி ஆளுதல் வேண்டும். அடுத்து ஒற்றுமை வலிமையாம், என்னது ஒற்றுமை வலிமையாம், ஒற்றுமையாக வாழ்வதே வலிமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பொருள் என்னதுமா, ஒற்றுமையாக வாழ்வதே வலிமையை உண்டாக்கும். ஓய்தல் லொளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அது என்னது சோம்பலை நீக்குதல் வேண்டும். எப்பொழுதுமே என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பலோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஔதடம் குறை அப்படின்னா மருந்து உண்பதை குறைக்க வேண்டும், மருந்து உண்பதை குறைக்க வேண்டும். இதோட பொருள் விளக்கம்லாம் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களோட புக்கில் எல்லாருமே எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கணும். சரிங்களா, அடுத்த பக்கத்தை பாருங்க, 50வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஆத்திச்சுடியை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆத்திச்சுடியை பார்த்தால இப்போ அச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இங்கே என்னென்ன நிரப்பணும், அச்சம் தவிர், அப்போ த வி இர், அச்சம் தவிர். அடுத்து ரெண்டாவது என்னதுமா, டேஸ் திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, என்னது ஈகை திறன், ஈஹை ஈகை திறன். எண்ணுவது துயர்வு, துயர்வு, துயர்வு எண்ணுவது துயர்வு. அடுத்து டேஸ் வலிமையாம், ஒற்றுமை வலிமையாம், ஓ இட் ட்ரூ மை, ஒற்றுமை வலிமையாம். உடலினை என்னது உறுதிசை, உறுதிசை. அடுத்து டேஸ் ஆட்சிக்கொள், ஐம்பொறி ஆட்சிக்கொள், ஐம்பொறி, ஐம் போ ரீ, ஐம்பொறி ஆட்சிக்கொள். ஊன்மிக விரும்பு, விரும்பு. அதுக்கடுத்து டேஸ் குறை, ஔடதம் குறை, ஔ ட இங், ஔடதம் குறை. சரிங்களா, அச்சம் தவிர், ஈகை திறன், எண்ணுவது உயர்வு, ஒற்றுமை வலிமையாம், உடலினை உறுதிசை, ஐம்பொறி ஆட்சிக்கொள், ஊன்மிக விரும்பு, ஔடதம் குறை. இந்த மாதிரி எல்லாருமே உங்களுடைய எழுத்து பயிற்சி புக்கில் எழுதிடணும். சரிங்களா, அடுத்து ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். ஆமாம், அவன் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பான். அப்போ இது வந்து என்னது சரி அப்படின்னா அப்படி ஒரு டிக் போட்டுக்கோங்க. அடுத்து தமிழினி தயக்கமின்றி பேசுவாள், அவள் எதையுமே தயக்கமின்றி தெளிவாக என்ன செய்வா, பேசுவா. அப்போ இதுவும் என்னது சரி, சரின்னா டிக் போட்டுக்கணும். அப்புறம் பாருங்க, ஜெரின் ஆதி தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூவரும் உடன் பிறந்தவர்களா, இல்லை நண்பர்கள் தான். சரி, அங்கே உடன் பிறந்தவர்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது தவறு. அப்போ ஃபஸ்ட்டு ஜெரினுக்கு வம்பு பேச்சுக்கள் பிடிக்கும், தவறு. ஆதிக்கு திரைப்படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம், சரி. தமிழினி தயக்கமின்றி பேசுவாள், அதுவும் சரி. ஜெரின் ஆதி தமிழினி மூவரும் உடன் பிறந்தவர்கள், தவறு. இந்த மாதிரி உங்கள் புக்கில் எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், வாய்மொழியாக விடை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம ஆதி ஜெரின் தமிழினி இடம் உனக்கு பிடித்தவை என்னென்ன அப்படின்னு இருக்காங்க. இந்த மூவருக்கிட்டையும் பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தான் தெரியும் அவங்களோட குணங்கள் என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியும். எனக்கு இப்போ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஆதிட்ட ஃபஸ்ட்டு ஆதிட்ட என்னதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நடனம் ஆட பிடிக்கும், அவனோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பழங்களை விரும்பி என்ன செய்வான், சாப்பிடுவான், பழங்கள் விரும்பி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் என்னது, திரைப்படங்கள் பார்ப்பதில் அவனுக்கு ஆர்வம் அதிகம். இது அடுத்து ஜெரின் கிட்ட பிடிச்ச நல்ல விஷயங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வம்பு பேச்சுக்களை வந்து எப்பொழுதுமே தவிர்ப்பான், அது ஒன்று. அடுத்து நன்றாக படங்கள் வரைவான். அப்புறம் பூச்செடிகள் வளர்க்கிறான், வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். இந்த மூணு விஷயங்களும் இவன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து தமிழினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து புதிர் கதைகளை வந்து ரொம்ப விரும்பி படிப்பா, அப்படி தானே. அடுத்து தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டாள், அது பிடிச்சிருக்கு. அடுத்து என்னது, அவளுக்கு பிடிச்ச உணவு என்னது, முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், என்கிட்ட விடையாக சொல்லலாம். அடுத்து பாருங்கள், விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவர் யார், ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நண்பர்கள் மூவரில் உனக்கு பிடித்தவங்க யாரோ, ஜெரினா இருக்கட்டும், ஆதியாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழினியாக இருக்கட்டும், இவங்ககிட்ட மூணு பேர்த்துட்டையும் ஏதாவது ஒரு குணங்கள் பிடிச்சிருக்கும்ல, அதை வந்து தான் என்ன செய்யணும், ஆன்சராக எழுதணும்னா. அடுத்த வகுப்பில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எதுனாலும் எழுதிக்கலாம், நீங்கள் எழுதுறதான் ரைட்டான விடையாக கூட இருக்கலாம், சரியா. உங்களுக்கு யாரை பிடிச்சாலும் அந்த இது கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அது கரெக்டாகிடும், சரிங்களா. நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.